தமிழாளி நேயர்கள் உங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே வெளியிடங்களுக்கு போகும்போது எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் டாக்குமெண்ட்டும் கையில் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இது வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் போலீஸ்கிட்ட வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் காட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இந்த மாதிரி இடங்களில் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து காட்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், டாக்குமெண்ட் எல்லாமே இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்பில் ஃபெச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆப் தான். இந்த டிஜிலாக்கருங்கிற ஆப்பில் நம்ம எப்படி டாக்குமெண்ட்டு ஃபெச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கர் இதுதான் அந்த ஆப்பு. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் டிஜிலாக்கர் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண இப்படி தான் வரும். லாங்குவேஜ் கேட்கும், நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவோம். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோன்னா அந்த மாதிரி கேட்கும். எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. லெட்ஸ் கோ. அதுக்கப்புறம் இந்த கெட் ஸ்டார்ட்ன்ற பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களோட ஃபுல் நேம் கேட்கும், ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுவும் ஆதார் கார்டுக்கு மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலாக ஃபீமேலான்ட்டு. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 6 டிஜிட்டில் பின் செட் பண்ணிக்கோங்க, செக்யூரிட்டி பின்னு. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுங்க. இப்போ நான் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் என்ட்ரி பண்ண சொல்லும். யூசர் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. மறுபடியும் உங்களுக்கு எது தேவை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட யூசர் நேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிரும். அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதான் ஹோம் பேஜ். இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் காட்டு பார்த்தீங்களா, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, அப்புறம் 10th +2 மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லாமே காட்டும். நீங்கள் சிஆல் கொடுத்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே காட்டிடும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபார்மர் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ அந்த டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து கெட் நவுண்ட்ரு பார்த்திங்களா, அதை கொடுங்க. கொடுத்தோன்னா பேஜ் எப்படி தரும், இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த மாதிரி உங்களோட நேமும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக வந்துடும். கீழே வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அதில் இது என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தா அடுத்த பேஜ் எப்படி தான் வரும். இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா அதை செலக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா எப்படி வந்துடும் பார்த்திங்களா, உங்களோட நேமு, லைசன்ஸ் நம்பரு, அப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எப்படி வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் போலீஸ்ட்டை காட்டினா போதும். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, அப்புறம் எல்லாமே ஆர்சி புக்கு, ரேஷன் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஆர்சி புக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிள் அதை செலக்ட் பண்ணுறேன். அது உங்கள் ஸ்டேட் வைஸாக இருக்கும். நீங்கள் உங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிச்சு. இதில் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் நம்பரு, அப்புறம் சேஸ் நம்பரு ரெண்டுமே கேட்கும். ரெண்டுமே என்ட்ரி பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்சி புக்கும் இதில் வந்து ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த டிஜிலாக்கர் சர்வீஸை வாட்ஸ்அப் மூலமாகவும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருந்தாங்க. நீங்கள் அது மூலமாகவும் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். இதுதான் அந்த நம்பரு. இந்த நம்பர் உங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணுறேன். பண்ணோன்னா ரீப்ளை எப்படி தான் வரும், கோவிட் சர்வீஸாக, அதுக்கப்புறம் டிஜிலாக்கர் சர்வீஸான்னு கேட்கும். நீங்கள் டிஜிலாக்கர் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். எஸ் நேஷன் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோ. நான் இருக்கிறதுனால எஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இதில் ஸ்பேஸ் இல்லாமல் என்ட்ரி பண்ண சொல்லணும். அதில் என்ட்ரி பண்ணி சென்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்குவாங்க. என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணி கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும்.
நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் வந்து இஷ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆதார் கார்டு வேணுன்னா ஆதார் கார்டு கொடுங்க, இஷ்யூன்னு வேறு டாக்குமெண்ட் வேணால் இஷ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுங்க. இஷ்யூன்னு கொடுத்தோன்னா இந்த 8 டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது எப்படின்னா டிஜிலாக்கரில் நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி வச்சுருந்தா அதில் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நான் ஃபெச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் ரெண்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கூட அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குது, அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். நம்பர் என்ட்ரி பண்ணதை அவங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த டிஜிட்டலி சிக்னேச்சர் வெரிஃபைட் எல்லாமே கொடுத்து கரெக்டாக வந்திருக்கும், எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு டாக்குமெண்ட் வேணாலும் அதர் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதர் டாக்குமெண்ட் வேணால் அதர் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோ இதை மெத்தேடு, இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களோட மொபைல்லே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.